மக்களே, வெல்கம் டு கல்லப்பட்டி சேனல். ஓகே மக்களே, இன்னைக்கு வந்து விக்ரமாதித்தன் கதைகளோட எபிசோட் 19 வந்துட்டோம். அண்ட் இந்த எபிசோட் 19 வந்து என்ன நடக்குது அப்படி சொல்லிட்டு ஷார்ட்டா சொல்ல போனா, நம்மளோட விக்ரமாதித்தன் வந்து ஒரு புதையலோட புதிரை கண்டுபிடிக்கிறாரு. அந்த கதையை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். மக்களை, நம்ம வந்து போன எபிசோட்ல இதோட பார்த்து முடிச்சோம்னா, நம்மளோட போஜராஜன் வந்து விக்ரமாதித்தன் சிம்மாசனத்துல 18th படிக்கட்டுல கால் எடுத்து வைக்கிறான். அதோட பார்த்து முடிச்சோம். இப்போ என்ன ஆகுதுன்னா, போஜராஜன் வந்து 18th படிக்கட்டுல கால் எடுத்து வச்ச உடனேயே அந்த படிக்கட்டுல உள்ள பரிமளவள்ளி பதுமை வந்து போஜராஜனை நிறுத்தி, எங்களோட மகாராஜா விக்ரமாதித்தனோட மதிநுட்பத்தை உணர்த்தும் விதமா இன்னொரு கதை சொல்றேன் கேளுங்க அப்படின்னு சொன்னோன்னு, நம்மளோட போஜராஜனும் நானும் கேட்க ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கேன், நீ கதை சொல்லு அப்படின்னு சொன்னோன்னு, நம்மளோட பரிமளவள்ளி பதுமை வந்து கதை சொல்ல ஆரம்பிக்குது. முன்னொரு காலத்தில் அழகாபுரின்னு சொல்லிட்டு ஒரு அழகான நகரம் இருந்துச்சான். அந்த நகரத்தில் வந்து நீதிபரன் செட்டி அப்படி சொல்கிற ஒரு வணிகன் வந்து வாழ்ந்துட்டு வந்தாராம். அந்த வணிகன் வந்து நிறைய செல்வங்களை சேர்த்து வச்சுட்டே இருந்தார். அவரோட கடைசி காலத்தில் வந்து தன்னோட 4 பசங்களுக்கு சரிசமமாக இந்த செல்வங்கள் போய் சேரட்டும் அப்படி சொல்லிட்டு ஒரு உயில் எழுதிட்டு இறந்து போயிட்டாராம். அதுக்கப்புறம் அந்த நீதிபரன் இறந்த பிறகு அந்த 4 பசங்களும் அந்த உயிலை திறந்து பார்த்தாங்களாம். திறந்து படித்து பார்க்கும்போது அதில் என்ன எழுதியிருந்துச்சுன்னா, புதல்வர்களே, நம்ம வீட்டில் வந்து ஒரு கட்டில் இருக்குது. அந்த கட்டிலோட 4 கால்களுக்கு அடியில் நீங்கள் தோண்டி பார்த்தீங்கன்னா அதில் தவளை பானைகள் கிடைக்கும். அந்த தவளை பானைக்குள்ளே உள்ள செல்வத்தை வந்து நீங்களே பிரித்து கொள்ளுங்க. அதில் வந்து பசுமாடுகளை மட்டும் தானம் செஞ்சுருங்க. தானம் செஞ்சுட்டு 4 பேரும் சரிசமமாக இந்த செல்வத்தை பிரிச்சுட்டு பன்னீரை போல வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த உயிலில் எழுதியிருந்துச்சு. இந்த உயிலை படித்து முடித்ததும் அந்த 4 பிள்ளைகளும் என்ன பண்ணுறாங்க, அவங்க வீட்டில் உள்ள கட்டிலோட காலுக்கடியில் வந்து ஒரு ஒரு குழியை தோண்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ தோண்டும் போது முதல் கட்டில் கால் என்ன கிடைக்குதுன்னா, 10 செம்பு கறி தான் கிடைக்குதான். அதாவது அடுப்பு கறி கிடைக்குதான். அதுவே ரெண்டாவது காலுக்கடியில் என்ன கிடைக்குதுன்னா, ஒரு வெங்கல பானை ஃபுல்லா எலும்புகளா கிடைக்குதான். அதுவே மூணாவது காலுக்கடியில் என்ன கிடைக்குதுன்னா, ஒரு சட்டி ஃபுல்லா வெந்நீர் தான் கிடைக்குதான். கடைசியா 4வது காலுக்கடியில் என்ன கிடைக்குதுன்னா, ஒரு பெரிய சட்டி ஃபுல்லா மண்ணு தான் கிடைக்குதான். இதை பார்த்ததும் 4 பிள்ளைங்களும் ரொம்பவே மன உளைச்சல் பட்டு, என்னடா இது, நம்ம அப்பா இதைதான் சொத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உயிரில் எழுதியிருக்காங்களா என்ன, இதை எப்படி பங்கிட்டுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன வருத்தத்துக்கு உள்ளாராங்க. அப்பதான் அந்த 4 பசங்கள்ல மூத்தவனுக்கு வந்து ஒரு யோசனை வருது. அது என்ன யோசனைனா, அந்த உயிலை எடுத்துட்டு போய் விக்ரமாயத்தன் கிட்ட கொடுப்போம், விக்ரமாயத்தன் கண்டிப்பா இதுக்கு வந்து நல்ல பதில சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூத்தவன் வந்து என்ன பண்றான், விக்ரமாயத்தன் கிட்ட போய் இந்த உயிலை போய் காட்டுறான். விக்ரமாயத்தனும் அந்த உயிலை படிச்சு பார்த்துட்டு, உங்க அப்பா இதை சரியாதான் எழுதியிருக்காரு இந்த உயிலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 பேரோட வீட்டுக்கு விக்ரமாயத்தன் வந்து போறான். அங்கே போனதும் விக்ரமாயத்தன் வந்து அந்த 4 பேர்கிட்டையும், உங்களுக்கு இந்த நிலத்துக்கு அடியில் கிடைச்ச தவளை பானைகளை வந்து காட்டுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த 4 பேரும் அந்த தவளை பானைகளை எடுத்துகிட்டு வந்து விக்ரமாயத்தன் கிட்டே காட்டுறாங்க. அப்படி காட்டும் போது விக்ரமாயத்தன் வந்து என்ன சொல்கிறான்னா, இந்த எலும்புகள் நிறைஞ்ச தவளை பானையை வந்து எதை உணர்த்துதுன்னா, அத்தனை அளவுக்கு பசுமாடுகள் இருக்கா, அது வந்து பூசம் அப்படி சொல்கிற ஒரு கிராமத்தில் இருக்குது, அந்த பசுமாடுகள் எல்லாத்தையும் நீங்கள் தானம் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மணல் நிறைஞ்ச தவளை பானை வந்து எதை உணர்த்துதுன்னா, அத்தனை அளவுக்கு வெங்கல பாத்திரங்கள் இருக்கா. அதுக்கப்புறம் இந்த 10 சொம்பு கறி வந்து எதை உணர்த்துதுன்னா, உங்களுக்கு வந்து அத்தனை அளவுக்கு தங்க கட்டிகள் இருக்கா. இதை எல்லாத்தையும் நீங்க வந்து பங்கிட்டு சந்தோஷமா கலகம் இல்லாம வாழுங்க. அதை உணர்த்துறதுக்காக தான் ஒரு வெங்கல பானை முழுவதும் வெந்நீரை வந்து நிரப்பி வச்சிருக்காங்க அப்படின்னு விக்ரமாயத்தன் விளக்கமா சொல்றாரு. சொன்னது அந்த 4 பிள்ளைகளும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த பசுமாடுகள்லாம் தானம் செஞ்சுட்டு மத்த சொத்துக்களை வந்து சரிசமமா பிரிச்சு சந்தோஷமா வாழ்ந்தாங்களாம். இதுல விக்ரமாயத்தனோட பெரிய பங்களிப்பு என்னதுன்னா, என்னதான் இந்த உயிரில் உள்ள மர்மத்தை கண்டுபிடிச்சிருந்தாலும் விக்ரமாயத்தன் வந்து இந்த நிலத்துல கிடைக்கிற சொத்து வந்து பாதி அரசுக்கு தான் சேரும் அப்படி சொல்ற ஒரு நியதி இருக்கு. அந்த நியதி தெரிஞ்சுமே விக்ரமாயத்தன் ரொம்ப பெருந்தன்மையா அந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் அந்த 4 பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டாரு. இது இப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்னாச்சு, விக்ரமாயத்தன் வந்து அரசு தர்பாரில் உட்கார்ந்து பல வழக்குகளுக்கு தீர்ப்பு சொல்லிட்டு இருந்தாரு. அந்த சமயத்துல வந்து ஒரு ஏழை பிராமணன் வந்து ஓடோடி வரான் விக்ரமாயத்தனை பாக்குறதுக்காக. அதை பார்த்து விக்ரமாயத்தன் வந்து அந்த பிராமணனை அன்போடு அழைச்சிட்டு நல்லா உபசரிச்சுட்டு, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த பிராமணன் என்ன சொல்றானா,
அரசர் பெருமானே, இந்த இடத்துல இருந்து 100 தொலைவு தூரத்துல வந்து ஒரு பழைய சூரிய பகவான் கோயில் இருக்கு. அந்த சூரிய பகவான் கோயில்ல வந்து ஒரு பெரிய குளம் இருக்கு. அந்த குளத்துக்கு நடுவுல அழகிய பெரிய தங்கத்தூணும் இருக்கு. அந்த தங்கத்தூணோட சிறப்பு என்னதுன்னா, காலை வேளையில சூரியன் உதிக்கும் போது அந்த தூணும் அந்த குளத்தோட நீர்மட்ட அளவுக்கு உயர்ந்து நிற்கும். அதுவே அந்த சூரியன் வந்து உச்சி நோக்கி பயணிக்கும் போது அந்த தூணும் உச்சி நோக்கி வளர ஆரம்பிக்கும். அதுவே சூரியன் வந்து நடுப்பகல்ல உச்சியில இருக்கும் போது அந்த தூணும் சூரியனை வணங்குவது போல அந்த சூரியனை தொடுற மாதிரி அவ்வளோ பெருசா வளர்ந்து நிற்கும். அந்த காட்சி வந்து அவ்வளோ சீக்கிரத்துல யாராலையும் பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் பொழுது சாயும் போது சூரியன் வந்து கீழே மறையும் போது நம்மளோட தூணும் பழைய நிலைமைக்கு நீர்மட்டத்துக்கே போயிடும். அப்படி அந்த சூரியன் வந்து உச்சி வேளையில இருக்கும் போது சூரிய பகவானை அந்த தூண் மேல உட்கார்ந்து பூஜை பண்ணோம்னா சூரிய பகவான் வந்து ஒரு பொற்கோடத்தை நம்மளுக்கு பரிசா தருவாங்க. அந்த பொற்கோடத்தோட சக்தினால எதை வேணாலும் நம்ம சாதிச்சுக்கலாம். அதனால அந்த பொற்கோடத்தை அடைய நிறைய பேர் முயற்சி செஞ்சாங்க. ஆனா சூரிய பகவானோட கதிர் வந்து அவங்கள பொசுக்கியே கொண்டுட்டு, ஆனா எனக்கு வந்து தெரியும், உங்களால கண்டிப்பா அந்த பொற்கோடத்தை வாங்கிட்டு வர முடியும்னு சொல்லிட்டு, அதனால தயவு செய்து அந்த பொற்கோடத்தை எனக்கு யாசகமா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 7 பிராமணன் வந்து விக்ரமாயத்தன் கிட்ட கேட்கறான். கேட்டோன்னு விக்ரமாயத்தனும் கண்டிப்பா நான் உங்களுக்கு பொற்கோடத்தை நான் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்டு அடுத்த நாள் காலையில வந்து தன்னோட குலதெய்வமாகிய காளி தேவிய மனசுல நினைச்சு தியானம் பண்ணிட்டு நேரா சூரிய பகவான் கோயிலுக்கு போறாரு. அங்க கோயிலுக்கு போனோன்னு அந்த தூண் இருக்குல்ல, குளத்துல உள்ள தூண் மேல ஏறி உட்கார்றாரு. ஏறி உட்கார்ந்த பிறகு சூரியன் வந்து உச்சி நோக்கி பயணிக்குது. அப்போ அந்த தூணும் அதை நோக்கி வளர்ந்துட்டே போகுது. அப்படி கடைசியில சூரியன் வந்து உச்சியை போய் அடையும் போது அந்த தூணும் சூரியனை தொடுற அளவுக்கு உயர்ந்து நிக்குது. அப்போ சூரிய தேவனோட கதிர்கள் என்னாச்சு நீங்க கேட்கலாம். ஆனா விக்ரமாயத்தனோட சுயநலம் இல்லாத எண்ணத்தை பார்த்த சூரிய பகவான் விக்ரமாயத்தனை பார்த்து ரொம்பவே வியந்து போய் அவரோட கதிர்களை வந்து தாக்க விடாம பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் விக்ரமாயத்தன் வந்து சூரிய தேவனை வணங்கின பிறகு விக்ரமாயத்தனுக்கு சூரிய தேவன் ஒரு பொற்கோளத்தை கொடுக்கிறாரு. கொடுத்த பிறகு கூடவே அமிர்தத்தையும் பரிசா கொடுக்கிறாரு. உடனே விக்ரமாயத்தனும் குடிச்சிடறான். குடிச்ச பிறகுதான் விக்ரமாயத்தன் வந்து, என்னதான் 1000 வருஷம் உயிரோட இருக்கிறதுக்கு வர வாங்கியிருந்தாலும் அவரோட இளமையும் பலமும் அழகும் குறையாததுக்கு காரணம் என்னன்னா சூரிய தேவன் கொடுத்த அந்த அமிர்தம் தான் காரணம். அதுக்கப்புறம் விக்ரமாயத்தன் வந்து அந்த பொற்கோடத்தை தூக்கிட்டு போய் 7 பிராமணன் கிட்ட வந்து பரிசா கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அந்த 7 பிராமணனும் ரொம்ப சந்தோஷப்பட்டு விக்ரமாயத்தனுக்கு நன்றி சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டாரு. இப்படின்னு விக்ரமாயத்தன் கதையை பரிமளவள்ளி பதுமை வந்து போஜராஜனுக்கு சொல்லி முடிக்குது. சொல்லி முடிச்சோன்ன போஜராஜனை பார்த்து, போஜராஜனே, இந்த மாதிரி நேர்மையான குணமும் சுயநலம் இல்லாத மனமும் உனக்கு இருக்கா என்ன? அப்படி இருந்துச்சுன்னா அடுத்த படிக்கட்டில் கால் எடுத்து வை அப்படின்னு சொல்லிது. இதை கேட்டோன்னே போஜராஜனும், எனக்கும் இந்த விக்ரமாயத்தன் அவர்களோட கதையை கேட்க கேட்க என்னோட தீய எண்ணங்கள்லாம் மறைஞ்சி நல்ல எண்ணங்களாக பிறக்குது. அதனால நீ சொன்னபடியே விக்ரமாயத்தன் மாதிரி என்னாலையும் நேர்மையாகவும் தாராள குணமும் கொண்டு என்னால் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமாயத்தனோட சிம்மாசனத்துல போஜராஜன் வந்து 19வது படிக்கட்டுல கால் எடுத்து வைக்கிறான். ஸோ மக்களை, இந்த கதையை ஃபுல்லாக கேட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அடுத்த கதைக்காக கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்க. கீப் சப்போர்ட்டிங். ஸோ ஸ்டே டியூன்ட் மக்களே ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ பாய் நவ் மக்களே.